हाई फ्रेंड्स 44 साइज अलवल ब्लौस वो एपी स्टिच पड़े अभी पाकल फर्स्ट वो नेक पीस वो जॉन पड़ा नेक पीस वो बै वन वस्टे क्रासा वेल पटकें नेक पीस वो ना वो वीडियो वोली कामचर उ पार्कोदे एपड़ी वो जॉन बनना अभी जॉन बन एक्स्ट्रा क्लाते वो कट पड़ें कल इंच विट कट पोम कट ओटी कट पड़िटीन नमक अब प्रिंज कल इंच विट कट पड़ें अत पटी वो मेन क्लाो ना पक वे अरे इंच तयल पोटकल बटन पीस और सैड मट अरे इंच मड़ तयल पोटकल अत पीस रे सैड मड़ एजे वो तयल पोटकल स्लीव जॉइंट कल इंच तयल पोटे ओपन पड़े मेल वो टाप स्टिच स्लीव जॉइंट ना एंतमी पड़नों अभी नया वीडियो वह अत मेन क्लॉथ मेल लाइनिंग वह वे अरे इंच की मड़प पकल पोटकें लाइनिंग ओपन पड़े नगते वे ना प्स पड़ी विटे मड़चे मेल वो टाप स्टिच वोटकें क्लाते सुकाम तयल पड़ें अत लाइनिंग एज्जे वो तयल पोटकें एज तयल पड़े वो सुकाम विटिंग नमक वो वे पार्को रोम नीटा अत स्लीव अदारे अरे इंच तयल तिरपिकल लाइनिंग ओपन पड़े ना सेन्टर वो नगते वे प्स पड़ें एज्जे वो तयल पोटकें सिफान क्लॉथ अब नमक वो तक कुछ कष्टमर लाइनिंग एज्जे वो तयल पोटकें पिन पड़ा तक मुड़े अब नहीं पिन पड़ी एज्ज तयल वोटकल अत एक्स्ट्रा क्लॉथ कट पड़ी एड़ें पट्टिय ओपन पड़े लाइनिंग मेल वो टाप स्टिच वोटकें अत मड़च मेन क्लाो ना पक एजे वो तयल पोटकें लाइनिंग एज्जे वो तयल पोटकें सेम अड़ पट्टी अदमारी एक्स्ट्रा क्लाते वो कट पड़ी एड़ें अत फ्रंट साइड मेन क्लाो ना पक वो लाइनिंग वे सारी इत वो नेक पीस कुड़कनो अभी नम्म वो मेन क्लाो उल पक वो लाइनिंग वे एज्जे वो तयल पोट्टुरुंग அடுத்த பீஸும் அதே மாதிரி தையல் போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த கட் பண்ணி எடுத்துருங்க सिसर कटेलाम पोट्टु वच्चुक्कुंग अडुत्तु बैक साइडुम
மெயின் கிளாத்தோடைய உள் பக்கம் வச்சுட்டு எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணியும் தைக்க முடியலன்னா வந்து தையல் போட்டுக்கலாம். பின் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்குங்க. நெக்கில் தையல் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க, இல்லைன்னா கிராஸாக வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. அடுத்து ரெண்டு சிசர் கட்டையும் ஒன்றா நேராக வச்சு மடிச்சுட்டு 3.5 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க, கிராஸாக தையல் போட்டுக்குங்க. ரெண்டு சைடும் சேம் அதே மாதிரி வந்து தையல் போட்டுக்குங்க. பட்டன் சைடில் ரெண்டையும் ஒன்றா மடிச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. 2.5 to 3 இன்ச் அளவுக்கு நீளம் இருக்கிற மாதிரி வந்து தையல் போட்டுக்குங்க. 3rd டாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் டாட்லேருந்து வந்து நேர் கிராஸ் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும். அதில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு 4 இன்ச் நீளம் வச்சு தையல் போட்டுக்குங்க. அடுத்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு எஜ்ஜில் வந்து தையல் போட்டுருங்க. இது நம்ம கட் பண்ணி விடுறதுனாலும் விடலாம், அல்லது நீங்கள் மடித்து தைக்கிறதுனாலும் தைச்சுக்கலாம். அடுத்தது லெஃப்ட் சைடு பட்டி கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை உள் பக்கமாக மேலே வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ரைட் சைடு வந்து பட்டி மேலே வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. லெஃப்ட் சைடு பட்டன் பீஸ் வந்து மேலே வச்சுக்கோங்க, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டுக்குங்க. அதை மடிச்சுட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. த்ரெட் எல்லாமே அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. கிளாத்தை வந்து உள் பக்கம் மடிச்சுட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுருங்க. லெஃப்ட் சைட் பீஸ் மட்டும் நம்ம எப்பயுமே இழுக்காமல் தையல் போடணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிடுங்க. ரைட் சைடு உள் பக்கமாக வந்து கிளாத் வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அதை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. பட்டன் பீஸும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக காமிச்சிட்ருக்கேன். அது பார்க்கும்போதே பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். கிளாத்தை வந்து மடிச்சுட்டு அந்த தையல் நேர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க. நடு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து வந்து வி அடிச்சிருங்க. வி அடிக்கும்போது எந்த இடத்துல எவ்வளோ கேப் விட்டு அடிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்து வி போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு வி போடுங்க. ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக் பீஸ் வந்து கொடுத்துடலாம். பீஸை வந்து மடிச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நெக்கில் தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மடிச்சுட்டு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது கிளாத்தை வந்து திருப்பி விட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இது எதுக்காக போடுறோம்னா நமக்கு கிளாத் வந்து நல்லா மடங்கி வர்றதுக்காக போடுறோம். அடுத்தது கிளாத்தை உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. லைனிங்கை பிசுகிற அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே மறுபடியும் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. மீதி இருக்க கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக மடிச்சுட்டு லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ஹெம் பண்ணிவிட்டு நம்ம அதை பிரிச்சிடலாம். இதில் ஸ்லீவ் வந்து நம்ம
ஆம் ஹோல் டெப்த்து வந்து கொடுக்கல. அது வந்து இப்போ வெட்டிட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுவாங்க. சில பேர் நடு சென்டர்லேருந்து தையல் போடுவாங்க, அப்படி போடுறதுனாலும் போடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு அந்த கிளாத்தை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு வந்து அரேஞ்ச் அளவுக்கு கீழேருந்து வந்து மேலே அப்படியே தையல் போட்டு வந்தீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். அடுத்த சைடும் அதே மாதிரி ஸ்லீவ் நடு சென்டரில் வச்சுட்டு ஸ்லீவ் கிளாத்தை மட்டும் அப்படியே அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அதில் அரேஞ்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க ஸ்லீவ் வந்து எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை, அல்லது எக்ஸ்ட்ரா இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வராது, கட்டிங் கரெக்டாக போடும்போது அதனுடைய ஸ்டிச்சிங்கும் நமக்கு ரொம்ப கரெக்டாக தான் வரும். அடுத்தது பட்டி வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிங்க. லெஃப்ட் சைடு வந்து எஜ்ஜில் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கிங்க, எஜ்ஜிலேருந்து ரைட் சைடு மட்டும் வந்து அந்த விபீஸை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஏழை ஹால் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல்கிட்ட நம்ம சிசர் கட் பண்ணியிருக்கோம், அந்த நேர் வச்சு சைட்லேயும் நம்ம கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். பட்டிலையும் மார்க் பண்ணியிருக்கோம், பேக் பீஸ்லேயும் மார்க் பண்ணியிருக்கோம். அதை நேர் பண்ணி நீங்கள் வந்து அந்த கிராஸ் நேராக தையல் போட்டுக்கலாம். அடுத்த சைடும் அதே மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். சைடு தையல் இப்போ டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ரெண்டு மார்க்கிங்கையும் கரெக்டாக வச்சுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. 4 இன்ச் வச்சு தையல் போட்டுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.